ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் முடிஞ்சு பேப்பர் வேல்யூவேஷன் போயிட்டுருக்கு. ரெண்டு நாள் பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி 3rd day ஆஃப் பேப்பர் வேல்யூவேஷன் நடக்குது. இந்த பேப்பர் வேல்யூவேஷன் சென்டர்ஸில் என்ன நடக்குது, பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கா, லிபரலாக இருக்கா, எல்லாருக்கும் ஆல் பாஸ் போடுவாங்களா என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட கண்டென்ட். ஃபஸ்ட்டு விஷயம், பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் லிபரலாகவே பண்ண சொல்லி டாப் அஃபீஷியல்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 6 மார்க்ஸ் தான் தேவை இருக்குது, ஆனால் பேப்பரில் அவங்க வந்து அவ்வளோதான் எழுதியிருக்காங்க, 5-6 மார்க் கம்மியாக தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலே கீழே இருக்கிற மாதிரி இல்லாட்டியும் பரவாயில்ல, கண்டென்ட் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாலே போதும், அவங்களுக்கு அந்த மார்க்கை போட்டு பாஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் மார்க் வர்ற மாதிரி வேலுவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலுவேட்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஸோ இல்லை, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஓரளவுக்கு எழுதியிருக்காங்க, அதாவது நான் பார்டர் லைனில் இருக்கேன், பாஸ் ஆகனா ஃபெயில் ஆகனா தெரியாது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீ எழுதவே இல்லை, நான் பேப்பரில் எழுதிட்டு வந்ததே 10 மார்க் தான் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. ஆனால் நான் எழுதியிருக்கேன், தெரியுதோ தெரியலையோ ஏதோ கண்டென்ட் நான் எழுதி வச்சுருக்கேன், எல்லா க்வெஸ்டனும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேப்பர் வேல்யூவேஷனும் ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து லிபரலாக தான் இருக்க போது, ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறதுல. ஸோ லிபரலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாேருக்கும் ஆல் பாஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th, 12th பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்கள் பேப்பரில் ஏதாவது ரெலவெண்ட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா தான் மார்க் போட சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் அட்டனே பண்ணலைன்னா கிரேஸ் மார்க் மாதிரிலாம் எதுவும் போட சொல்லலை. ஸோ கண்டென்ட் ஏதோ இருக்குது, கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுக்காக மார்க் சும்மா போட்டு பாஸ் பண்ணுறதுக்கு, கிரேஸ் மார்க் மாதிரி போட்டு பாஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அஃபீஷியலாக இன்ஃபர்மேஷன் நமக்கு வரலை. அதுவும் முக்கியமாக 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ், 12th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிபரலாகவே வேல்யூவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு கிரேஸ் மார்க் அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு 4 மார்க்ஸ் கிரேஸ் மார்க் அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10th எதுவும் கிரேஸ் மார்க் எல்லாம் சொல்லலை. ஸோ லிபரல் வேல்யூவேஷன் மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.